தம்பி. எஸ் அங்கிள். குளிச்சிட்டியா? எஸ் ஐம் ரெடி. ஊட்டச்சத்து ஏத்துற வேலை ஒண்ணு இருக்கு. யூ மீன் சப்ளிமெண்ட்ஸ்? எஸ் கம். ஐம் கமிங். இந்தாப்பா. தேங்க் யூ. தம்பி, இது முருங்கை கீரை, முருங்கை கூட்டு, முருங்கை பொரியல், நெய்யில வறுத்த முருங்கை பூவு, இது நெய்யில வறுத்த சின்ன வெங்காயம், முருங்கை வேர் சூப்பு. அப்ப பின்னால இருந்த முருங்கை மரம் அடியோட புடுங்கியாச்சு. தம்பி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். பொண்ணோட அத்தை ஒண்ணு இருக்கு, விவரமான ஆளு, அதுதான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு. நீ சாப்பிடு தம்பி. முதலிரவு போற பொண்ணுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். அது கல்யாணம் முடிஞ்சு முதலிரவுக்கு போற பொண்ணுங்களுக்கு மட்டுமே சொல்லி கொடுக்கப்படும். முதலிரவு முடிஞ்சு கல்யாணம் பண்ற பொண்ணுங்களுக்கு அடிப்பாவீங்களா? நீங்க எல்லாம் அப்படியே பண்ண போறீங்க? வெளியே போங்கடி, வெளியே போங்க. ஏ சாந்தி, உள்ள போய் நீ என்னென்ன செய்யணும்னு சொல்லித்தர கேட்டுக்கோ, சரியா? அக்கா, நீங்க அசிங்க அசிங்கமா ஏதோ சொல்லி தராதீங்க, அப்புறம் எனக்கு உடம்பெல்லாம் கூசும். இங்க கூசும், அங்க போனா நல்லா பேசும். எங்களுக்கு தெரியாதா எத்தனை பேரை பாத்திருக்கேன்? ஐயோ அக்கா, நீங்க ஒன்னும் சொல்லாதீங்கக்கா பிளீஸ். நானே தெரியலன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆம்பளைங்கள்ல மூணு வகை இருக்கு, உனக்கு தெரியுமா? இஸ் இட் அக்கா? பிளீஸ் பிளீஸ் எனக்கும் சொல்லி கொடுங்க. இப்ப மட்டும் கேளு. நம்ம கிஃப்ட் பாக்ஸ்ல ரத்த வாழைப்பழத்தை வச்சுட்டு. அப்படியா? பிரீத்தியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தா ஆல் பாக சவ கிரின்ஜியா இருந்தா. குயால கொண்டிட்ட பரங்கி. ஹலோ ஹலோ, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பெட்ல உட்கார்ந்து என்ன பண்றீங்க? எந்திரீங்க? டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல. செஞ்ச வரைக்கும் போதும், கிளம்புங்க, நேரமாச்சு. சாருக்கு அவசரத்தை பாரு, மணி 8 தான் ஆகுது. ஹலோ, அந்த காலத்துல 8 மணிக்கு போட்டு தூங்கிடுவாங்க தெரியுமா? சாரு தூங்க போறாராண்டி. சார் தூங்க போறாராண்டி. கிளம்புங்க. அப்பா ஃபர்ஸ்ட் நைட்ல பாபா புருஷனுக்கு சரக்கு ஊத்தி விடுற பாரு. போ கிளம்பு. சாரி சார், கிட்ட தான் வந்திருப்பாரு. இறக்கிட்ட வந்திருக்கேன். ராத்து உன் பேர் என்ன? தஷு. உன் புருஷனுக்கு தான் ஃபுல்லா ஊத்தி விட போறேன். போ போ கிளம்பு. சரி 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 சரி. என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ண போறா? வந்துட்டா வந்துட்டா. யார் மணி? எதுக்கு இங்க வந்த? உங்க பொண்டாட்டி துணி எடுத்து வைக்க தான் வந்தேன். இது பார், பெட் டெக்கரேஷன்ல கலையது. நீ எந்திரி முதல்ல. இதெல்லாம் எப்படி கலைய தானே போதே? கட்டணம் வந்து கலைக்கிறதுக்கும் கண்டவ கலைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீ எந்திரி கிளம்பு கிளம்பு. என்னம்மா? அம்மா, பசும்பால் தானே? ஆமா. ஏட்டு மில்க்? ஆமா. நல்ல இதோ முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லா பருப்பும் இருக்கு. இந்த எல்லா நட்ஸ்ல இருந்தும் ஒரு புடி எடுத்து மிக்சில போட்டு நல்லா அரைச்சு பால்ல போட்டு நல்லா கலக்கி காய்ச்சிருங்க. பருப்பு எது பால் எதுன்னு வித்தியாசம் தெரியக்கூடாது. மொத்தத்துல பால் பாலா இல்லாம பாயசம் மாதிரி திக்கா இருக்கணும், அப்பதான் மாப்பிள்ளைக்கு கிக்கா இருக்கும். முக்கியமான இது ஒண்ணு மறந்துட்டேன். எது? இதுல இருந்து ஒரு நாலு மாத்திரை எடுத்து பால்ல நல்லா பொடிச்சு போட்டிருக்க, தெரியவே கூடாது. இந்த மாத்திரை போட்டா சும்மா சூப்பரா இருக்குமா? அல்லோ ஐயோ ஐயோ, என் முதல்ல இருக்கு இந்த ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். இந்த வயத்துல புழு பூச்சி ஏதாவது வந்திருக்கும். கீது கீது, இது யாரு? என் புருஷன். ஒரு புழுவே எப்படிமா ஒரு பூச்சி உருவாக்க முடியும்? ஹலோ, ஏய் வாங்கடி. என்ன சார்? என்ன இவ்வளவு ரோல? என்னங்க கபடி விளையாடிட்டு பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன? பாதாம் பிஸ்தா அக்ரூட் முந்திரி.
இதென்ன தெரியுமா அஸ்வகந்தா இதெல்லாம் பால்ல போட்டு கலந்து கொடுத்தா மாப்பிளசுமா என்னடி இது ஒரு மளிகை கடையை வச்சிருக்க என்னமோ அந்த அம்மா சொன்னதுக்காக ஒரு முருங்கை மரத்தையே புடுங்கி அவன் முன்னாடி நட்டாச்சு அதை புடுங்கி புடுங்கி தின்னுட்டு அவனும் முறுக்கேறி போய் நிக்கிறான் உள்ள அவன் எந்த கோலத்துல நிக்கிறானே தெரியல உள்ள போற பொண்ணுங்கெல்லாம் கிளுகிளுன்னு சிரிச்சிட்டு வேற ஓடி வருதுங்க காலையில அந்த புள்ள உசுரோட இருக்கணுமா இல்லையா இந்த பார் ஒழுங்கு மரியாதை பிஸ்தா பாதாம் மட்டும் கொடு இது நமக்கு யூஸ் ஆகும் தாத்தா ஏண்டா இன்னும் அந்த பொண்ணே வரல ஆனா உள்ள இருந்து ஒரு மாதிரியான சத்தம் கேட்டதே ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டியா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த சமாச்சாரத்துக்கு மட்டும் கிசிங் பெல் சரி இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் முக்கியமான விஷயமா எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் தாத்தா நீங்க கிளம்புங்க இல்ல இல்ல இன்னைக்கே பேசணும் அதுவும் இப்பவே பேசணும் என்ன பேச போறோம் டார்ச்சர் போட்டுறிய தாத்தா சொல்லுங்க என்ன விஷயம் நீ சின்ன வயசுல இருந்தே சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வளர்ந்தவன் இப்படியே ஊர் பூரா போய் சொல்லிட்டே இருங்க அருவாமனை வியாபாரம் நல்லா விளங்கும் இல்லடா உனக்கு 3 வயசு இருக்கும் போதே நீ ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அது அறியாத வயசு அதுக்கப்புறம் 6வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுனேன் அது புரியாத வயசு அதுக்கப்புறம் 9வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு லிப் டு லிப் கிஸ்ஸே கொடுத்துட்டேன் தாத்தா இது இப்போ ரொம்ப அவசியமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அந்த முக்கியமான விஷயமே இது சம்மந்தப்பட்டது தான் சரி கூறும் இன்னைக்கு உன்னோட சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் சோதிக்கிறதுக்காக நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் டெஸ்ட் சரி பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கீங்களா என்ன டெஸ்ட் அது இல்லடா இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி மேல சுண்டு விரல் கூட படக்கூடாது என்னது தாத்தா செம்மையா கடுப்பேத்துறீங்க உங்களை நான் அங்க வச்சிருக்கேன் என்ன எங்கேயோ வச்சுக்கோப்பா ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உன் பொண்டாட்டிய கொஞ்சம் தள்ளிவே அட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தாண்டா நாளைல இருந்து நீ அவுத்துட்ட கழுத தீபாவளி அன்னைக்கு வெடிச்சாதான் பட்டாசு மறுநாள் வெடிப்பாங்க இந்த டெஸ்ட்ல என்னால கலந்துக்க முடியாது as a suffering from fever டெஸ்ட் வைக்கறேன் டெஸ்ட் டேய் நம்ம பாரம்பரியல நான் உள்பட எல்லாரும் இத கடந்து தான் வந்திருக்கோம் குடும்பம் அது குடும்பம் ஆயாது அப்படியே ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா சின்ன வயசுல சொல்லி வளர்க்க வேண்டியதானே துப்பாக்கியை விட்டு தோட்டா கிளம்பி பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போது டான்ஸ் ஷூட் நான் சொல்லுவாங்க அது நிறுத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எனக்கு புரியுது உனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல சொல்லணுங்கிறத நம்ம குடும்ப வழக்கம் ஐயோ அப்படி என்ன வழக்கம் இதுல ரெண்டு விஷயம் இருக்குப்பா ஒண்ணு நீ புல நடக்கத்தோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாக்குறது ரெண்டாவது என்ன மாற பெரிய மனுஷங்க வார்த்தைக்கு நீ கட்டுப்படுறியா அப்படிங்கிறது இத பாருங்க எங்களுக்கு புல நடக்கமும் இருக்கு அதே நேரத்துல பெரியவங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க அப்போ நீ என் வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டியா இன்னைக்கு உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்கவே மாட்டேன் யூ ப்ளீஸ் லீவ் அப்ப சரி நாளை காலையில சூரிய உதயத்துல நம்ம சொத்து மொத்தத்தையும் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட வேண்டியதுதான் என்ன ஒரு 300 கோடி ரூபாய் தான் எதை தாத்தா 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 இரு என்ன 300 கோடி யாருக்கும் எழுதி வைக்க போறேன்ற என்ன புரியலையே அதாவதுப்பா நம்ம பரம்பரையில் இந்த சோதனையில் ஜெயிச்சு வர்ற ஆம்பளை கிட்ட மட்டும்தான் இவ்வளோ பெரிய சொத்தை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஏன் சொல்கிறேன்னா புலநடக்கம் சுய கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிற இவங்களால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சொத்தை கட்டி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களோட ஐதீகமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஐ மீன் கட்டின பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது அவளையே தொட்டு பார்க்காதவன் கண்டிப்பாக நாளைக்கு வேற ஒரு பொம்பளை கிட்ட இந்த சொத்துக்கள் எல்லாம் விட்டுற மாட்டான் அப்படிங்கிறது அதோட தாத்பரியம் இப்போது நான் உங்கள் அப்பா எல்லாருமே இப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சொத்து நம்ம கையிலேயே இருந்துகிட்ருக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இந்த கட்டுப்பாடை இழந்துட்டேன்னு வச்சுக்கோ இந்த 300 கோடி ரூபாய் சொத்து உன்னை பொறுத்த வரைக்கும் கோகோவிந்தா ஆனால் பக்கத்தில் இருக்க அன்பு ஆசிரமம் அவங்களுக்கு ஜாக்பாட் ஐயோ கிழமை வச்சுட்டான்டா இப்போ என்ன நான் மட்டும் இந்த ரூமில் தனியாக படுக்கணும் அந்த பொருள் அந்த ரூமில் தனியாக இருக்கணும் அதானே நோ 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 சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்னி எல்லா ஐட்டமும் விதவிதமாக கண்ணுக்கு முன்னால் இருந்து டச்சே பண்ணாமல் இருக்க பாரு அதுக்கு பேர் தான்டா விரதம் நான் ஒன்று இருக்க சொல்கிறது விரதம் அதனால் அந்த பொண்ணு வருவா வந்த உடனே பார்த்து பேசிட்டே இரு இன்னொரு முக்கியமான விஷயம்
அந்த பொண்ணுகிட்ட தப்பித்தவரி கூட இந்த சொத்து மேட்டர் பேசிடாத. ஏன்னா 300 கோடி ரூபாய் சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்படுறான்னு உன்னை தள்ளிவிட்டு அவ குப்புறப்படுத்துறான். அதனால அவளை படுக்க விடாம பேசிட்டே இருக்கணும். எத்தனை லாக்கே அவத்துங்க? அதாவது அவ பால போடுவா, நான் பேட்டி நீட்ட கூடாது, போல்டு ஆக கூடாது. கடவுளுக்கே போர்க்காது தாத்தா, அந்த பொண்ணை பார்த்தப்பவும் கேட்டேன், நிச்சயதார்த்த பண்றப்பவும் கேட்டேன், ஒரு போன் நம்பர் கூட நீ வாங்க வரல. அட்லீஸ்ட் போனாவது பேசியிருந்தா மனசுக்காக ஆறுதலா இருந்திருக்கும். இப்ப பேசுறா, வெடி வெடியே பேசுறா, இஷ்டம் போல பேசி என்ன வேணாலும் பேசுற, வேண்டாம் நான் சொல்றேன். முடியாது தாத்தா, ரொம்ப கஷ்டம். இல்லடா, நம்ம பார்த்து மனசு வச்சா எல்லாமே ஈஸி தான். கையை நீட்டு. கையை நீட்டுறா எதுக்கு? பொங்கி வரும் இளமைய கண்ட்ரோல் பண்றதுக்காக மாந்திரீகம் பண்ண ஒரு மஞ்ச கயிறு கொண்டு வந்திருக்க, அதை கையில கட்ட போறேன். காட்டுறா. ஆல் தி பெஸ்ட். மங்களம் உண்டா. கயிறு கட்டியாச்சு, இனி எங்க இருந்து உண்டாகிறது? ஐயோ, கிடம வராம போல இருக்கேன். ஐயோ, லிஃப்ட் வேற ஆஃப் ஆயிருக்கேன். ஐயா, இங்க வா. இது ஏதோ கிஸ்ஸிங் பெல்லா? கர்மாந்தர் கல்டிவீஸ். நடந்து போகுமா? அதே மாதிரி பொண்ணுங்களும் புருஷனை கரெக்ட் பண்றதுக்காக அப்படி நடக்கணுமா? எப்படி? சூப்பர் மச்சி. மச்சி, நீ கிளவரன்னு எங்களுக்கு தெரியும். பேபி, இவள மாதிரி நீ ஏதோ தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத. உள்ள போயிட்டு எது கேட்டாலும் தெரியாதுனே சொல்லு. ஏன்னா தெரியும் சொல்ற பொண்ணுங்களை விட தெரியாதுன்னு சொல்ற பொண்ணுங்களை தான் ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இது வரைக்கும் தான் எங்க லிமிட், இனிமே ஓ சாமர்த்தியம். என்னாச்சுடி? ஏய், மணியா கையில புடிச்சிட்டு நிக்கிறாண்டி. ஐயோ முருகா, அவவா சொத்தை காப்பாத்த கஷ்டப்பட்டு நிறைய வேலை செய்யணும், ஆனா இங்க நான் வேலையே செய்யக்கூடாது. வித்தியாசமா இல்லையா? முருகா, சும்மா டபுள் டக்கரா இருக்கா முருகா? ஒருவேளை சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு பஜனை பண்றானோ? முருகா, நான் எல்லாம் மீறி போயிருவோம் போல் இருக்கு முருகா. சாந்தி கொடு முருகா, சாந்தி கொடு, சாந்தி கொடு முருகா, சாந்தி கொடு, சாந்தி முருகா, முருகா, முருகா. நான் எந்த சாந்தி கேட்டேன்? நீ எந்த சாந்தி கொடுக்குற? போ முருகா. முருகா, இன்னைக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியாக நடந்தா நானும் என் புருஷன் என் புள்ள மூணு பேரும் அடுத்த வருஷம் கோயிலில் வந்து மொட்டை போடுற முருகா. வரோகரா பேசினாலும் அவ ஹஸ்பண்ட் வாயால வாய முடிக்காரு. வாழ்ந்திருக்கா? அதுக்கப்புறம் நைட் அவங்க பேசவே இல்லையா? எப்படி பேசுவா? என்னது? அதாவது அவன் ஃபார்முலாவ தப்பா அப்ளை பண்ணிட்டான். ஆ,
உள்ள வந்தோன்னா பெரியவங்க பால் கொடுக்க சொன்னாங்க. இருக்கட்டும், சாப்பிடுவோம். பால் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். இல்லை இல்லை, நான் அதை சொல்லலை. ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, முதல் இரவணிக்கு மல்லிப்பூ வைக்கிறத எப்பட்டா கண்டுபிடிச்சது. ஏமா, லைட்டா குத்துது. நான் வேணா எல்லாத்தையும் கழட்டிடுவா? வேணா வேணா, எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நகையத்தான் எதையுமே கழட்ட வேணாமா? அப்ப சாங்கத்தியம் அத நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ உன்னை பத்தி சொல்லு, நான் என்ன பத்தி சொல்றேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு குக்கி போடுறாங்க. நம்ம நாளைக்கு பேசி ஒரு ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டா என்ன? இன்னைக்கு என்ன ஒரு வழிப்பு நான் விடமாட்டா போட்டிருக்கேன். ஃபோன் ஃப்ரெண்டு பேசிட்டு வரேன். வாழைப்பழத்தை யாராவது கிஃப்டா கொடுப்பாங்களா? மக்கள் கையில பணமே இல்ல. ஏங்க, இந்த வாழைப்பழத்தோட மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? ஃபைபர் அதிகமா இருக்கும், டைஜஷன் பெட்டரா இருக்கும். போங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இதுல பாதி நீங்க சாப்பிடணும், பாதி நான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சாந்தி முகூர்த்தம் கொண்டாடணும். அடுத்த வருஷம் நம்ம கழகான ரெட்டை குழந்தைங்க பாருறா. ட்வின்ஸ், எனக்கு ட்வின்ஸ் ரொம்ப பிடிக்கும். குடு, இதை பத்திரமா வை, நாளைக்கு சாப்பிடுவோம். நாளைக்கா? ஐயோ, கொட்டைய காணுங்க. ஏய், வாழைப்பழத்துல எது கொட்டை? ஏங்க, ருத்ராஜ கொட்டைய சொல்லுங்க. ஐயோ, போச்சு. இதுவா பாரு. அப்பா, குடுங்க. இரு, என்ன பண்ற? சாந்தி முகூர்த்தத்துல ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா இந்த ருத்ராட்ச குட்டையை பிடிச்சிட்டு ஷஷ்டி கவசம் சொன்னா சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கும்னு அத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க விடுங்க. காக்கா காக்கா கணக்கவேல் காக்கா நோக்கணும் பண்ணுடையா? ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சுனா தாக்க தாக்க தடையற தாக்க. சுஷு காக்கா, மணி இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டப்பா. யோ, போயா. யோவா, இருந்து பாரு. திக்கிலோனாவா? யாரா இருக்கும்? ஒருவேளை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? எடுத்துருவோம். மச்சி, மேட்டர் முடிஞ்சா? மச்சி, நீ நினைச்சு யாரோ ஒரு பொறம்ப கோணை போட்டிருந்தா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம போனை கட் பண்றான். டேய், நான் திரும்ப அதே போறம்போக்கு தாண்டா. டேய், நான் திரும்பி அதே நம்பருக்கே ஃபோன் போட்டேன். சோ சார். ஏய் சுரேஷ், நீ நம்பர் சொல்லு. சிவனே. டேய் மச்சி, என்னடா அதுக்குள்ள நம்பரை மாத்திட்ட? நான் நீ நினைச்சு ரெண்டு தடவை யாரோ ஒரு பொண்ணுக்கு போனை போட்டேன்டா. அடுத்த ராத்திரி அண்ணன் நம்பர்ல இருந்து போன் எடுக்கிறானா? அவளா நல்ல குடும்பத்து பொண்ணாவா இருப்பா? இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்க போதோ? டேய் சுனப்பனா, நீ தாண்டா புறம்போக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன மௌனை சாவடிச்சிருவேன். என்னாச்சு? யாருங்க அந்த டிக்கிலோனா? நைட்ல ஃபோன் பண்ணி மேட்டர் முடிஞ்சுச்சான்னு கேக்குறான். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவ்ளோ கேவலமா இருக்கு. ஒண்ணு நடக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அவன் நல்ல பையன், வேற தெரியலனா மனசு கஷ்டப்படுவாமா? கடுப்பேத்தாதீங்க, நானே செம கோவத்துல இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காராம். ஃப்ரெண்ட்ஷிப் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எவ்வளவு டீசன்ட் தெரியுமா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? இப்போ பிடிக்கிறேன் பாருங்க, டீசன்ட் ஃப்ரெண்ட்ஷிப். என்னடி சாந்தி, எத்தனாவது ரவுண்ட் போயிட்டு இருக்கு? ஐயோ, நீ பிஸியா இருக்கன்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு. ஹே, ஹலோ. ஹலோ டீசன்ட். அந்த டீசன்ட் ஃபேஸ கொஞ்சம் இங்க காட்டுங்க. நைஸ், வெரி நைஸ். இங்க படுத்துறானி. நீங்க எதுக்கு என் ஃபோன் எடுத்தீங்க? நீ எதுக்கு என் ஃபோன் எடுத்த? இங்க இங்க இல்ல, பாத்ரூம் போயிட்டீங்க, அதான் எடுத்தேன். நீ இங்க தள்ளி உட்காந்துருந்தா அதனால உன் ஃபோன் எடுத்தேன்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உங்க போன் எடுக்க உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நீ பதில் சொல்லிருக்கணும்ல. ஏதாவது நடந்தா தானே சொல்றதுக்கு. மூட் நல்லா இருந்துச்சு, இப்ப எல்லாம் சொதப்பிடுச்சு. போன் எங்க? யார்கிட்ட? மூட் அவுட் ஆயிட்டானா? ரொம்ப அசிங்கமா போச்சுக்கா. அசிங்கப்படுத்தாதீங்க. இன்ன வரைக்கும் என்ன தாண்டி பண்ணிட்டு இருந்தீங்க? எங்கக்கா எப்படி யார் ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஆம்பளைங்கள மூணு வகை இருக்குடே. ஜெட்டு மிட்டு டெட்டு வாலு டெட்டு. அவனுக்கு எப்படி கரெக்ட் பண்ணனும்னா வர்க் அவுட் ஆயிரும் போல. சுடு 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 விடடா சுடுறா. ஹலோ, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேம் ஆடுறேன். என்ன கேம்? சப்ஜி. ஏய் விடடா சுடுறா. பாவபஜியே ஒன்று பக்கத்தில் உட்காந்துருக்கு. இவர் சப்ஜி விளையாடா சப்ஜி. ஆமா, அப்படின்னா என்ன கேம்? சுடுற கேம். யார யாரு சிக்கினாலும் சுட வேண்டியதான். மச்சியா? ஹலோ, யார்கிட்ட பேசுறீங்க? சூப்பர்ரா. உன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவள முன்னால விட்டு பின்னால சுடு மச்சான். ஹலோ சொல்லுமா? இது என்ன வாயிலே வட சுடுறதா? யாரு? நாங்க வந்து பாரு, எத்தனை பேர் போட்டு தள்ளிருக்கேன். என்னடா உன் பொண்ண சுட வக்கு இல்ல. என் கையில எல்லாம் சிக்கி இருந்தா என் நேரம் குண்டு தீர தீர சுட்டு பொசுக்கி இருக்கிட்டாலும். இந்தாமா புஷ். நான் புஷ் இல்ல, சாந்தி. எடுத்து குடிங்களா குடிக்கிறாங்கக்கா. இப்ப என்னக்கா நடக்கும்? குதிரை கணக்கம். அப்படியா? அப்ப நான் என்னக்கா பண்றது? குதிரை மேல ஏறி சவாரி பண்ண வேண்டியதா?